இப்போ லக்னாதிபதி சந்திரன், நட்சத்திராதிபதி பூச நட்சத்திரம் மூன்றாம் அதிபதி. லக்னாதிபதி எங்கே இருக்கிறாரு, நட்சத்திராதிபதி எங்கே இருக்காரு? திருமணத்தை பற்றி கேள்வி என்றால், ஏழாம் வீட்டுக்கு அதிபதியுமே யார் அப்படின்னா, ஏழு எட்டு கூடிய ஆதிபத்தியம் கூடிய சனி பகவான். அவர் இந்த பாவத்தை ஏழாம் பாவத்தில் இருப்பதால் அப்போ எட்டுங்கிறது பிரச்சனைக்குரிய, ஏழுங்கிறது திருமணம். அப்போ பிரச்சனைக்குரிய எதிர்பாராத நிகழ்வுகள் திருமணத்தில் நடத்தும் அப்படிங்கிறது பூச நட்சத்திரம் சரியான கேள்வி. ஏன் அப்படின்னா, பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் வரும்போது, ஏழாம் எட்டாம் வீடு வரும்போது அது திருமணத்தை பற்றி கேள்வி, இல்லை பிரச்சனைக்குரிய திருமண உறவுகளை பற்றி கேள்வி. திருமணம் ஆனால் திருமணம் வந்து திருமண வாழ்க்கை பிரச்சனையான காலகட்டங்கள், இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும். அது ஏழுங்கிறது திருமணத்திற்கு சரியான இடத்துல தான் உட்காந்துருக்கார், நல்லா தான் இருக்கார். ஒரு ராசியை கடக்கிறதுக்கு ரெண்டைகள் நாள் நம்ம முதல்ல பார்த்துருப்போம். ஒரு சனி பகவான் கடக்கிறதுக்கு இரண்டரை வருடங்கள். அப்போ ஒன்று முயலும் ஒன்று ஆமையும். அப்போ ஒரு பெண் ஒரு ஆணோட ஜாதகம் கடகமாக இருந்தால் அது வந்து முயல் எப்படி வேகமாக போகும், சந்திரன் அந்த ஏழாம் வீடுங்கிறது சனி பகவான் எப்படி இருக்கும், ஆமை எப்படி மெதுவாக தான் நகர்ந்து போகும் அப்படின்னு பொருத்தம் இருக்கக்கூடிய வரனை அமைக்கலாமா, அமைக்க முடியுமா? அப்போ பொண்ணு பையன் உயரமாக இருப்பான், பொண்ணு கட்டையாக இருக்கும், கல்யாணம் பண்ணிக்கலாமா? பொண்ணு பையன் சக்கச்சிவன் இருப்பான், பொண்ணு கருப்பாக இருக்கும், உயர்த்துக்கலாமா? இந்த எதிர்பார்ப்புகள் தாங்க கர்மா. கருப்போ சேப்போ நல்லதோ கெட்டதோ வேகமோ மெதுவோ கட்டையோ குட்டையோ நெட்டையோ படிப்போ படிச்சிருக்கோ வேலை பார்க்குதோ வேலை பார்க்கலையோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இந்த இருக்கு இதான் பொண்ணு, நல்லபடியாக இருக்கா நல்ல பொண்ணாக இருக்கு, ஓகே யாதம் பிறந்திருக்கா பிறந்திருக்கு, இதான் கணவன் இதான் மனைவி அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக ஆகிடும். பிடிச்சிருக்கான்னு மட்டும் ஒரு வார்த்தை எடுத்துட்டிங்கன்னா அங்கே சனி பகவான் வேலையை ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். நான் இப்போயும் சொல்கிறேன், தயவும் செய்து இது நான் பிரேமாவுக்காக மட்டும் சொல்ல, எல்லாருக்காகவும் சொல்கிறேன். வாழ்க்கையில் வந்து வாய்ப்புகள் ஒரு தடவை தாங்க, வரம் ஒரு தடவை தான். வரத்தை வாய்ப்பாக மாற்றுறதும் வாய்ப்புகளை வரமாக மாற்றுறதும் உங்கள் கையில் இருக்குது. இதை நீங்கள் படிக்கீங்கன்னு சொன்னதுக்கு காரணம் இதானையா, ஒரே ஒரு தடவை படிங்கன்னு சொன்னதுக்கு காரணம் இதானே? ஏன் அப்படின்னா, நாளைக்கு இது யாரோ ஒருத்தட்ட சொன்னால் அவங்க அதெல்லாம் இல்லை, பொண்ணு வந்து அழகாக தான் வரணும், பையன் அழகாக தான் வரணும், பையன் படிச்சிருக்கணும், பொண்ணு படிச்சிருக்கணும், பொண்ணு வேலை பார்க்கணும், மாப்பிள்ளை வேலை பார்க்கணும், இந்த டாக்டர் மாப்பிள்ளை டாக்டர் பொண்ணாக வரணும், இப்படியே காலத்தை கடத்தி 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 32 35 37 38 39 வயசு வந்ததும் பிறகு ஏதோ ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா போதும், ஏதோ ஒரு பொண்ணு கிடைச்சா போதும் கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்து கல்யாணமே பண்ண வேண்டாம்னு சொல்லி வெறுத்து போய் வாழ்க்கையை எத்தனையோ பேர் கடந்து போகிறாங்க. இது கிரகாமிப்பு அப்படி தான் இருக்குது. ஏன்னா அந்த 20லேருந்து 30 வயசுக்குள்ளே தாங்க அந்த திருமண வாய்ப்பே அழகாக சந்தோஷமாக வரும். அப்போ தான் கல்யாணம் பண்ணணும். பஸ் வர நேரத்தில் நம்ம பஸ்ஸில் ஏற முடியும், பஸ் வராத நேரத்தில் போய் நின்றுக்கிட்டு ரோட்டில் நின்றுட்டு தக்கு தக்கு தக்குன்னு குதித்தோம்னா எப்படி பஸ் வரும்? கடவுள் ஒரு வாய்ப்பு தான் கொடுப்பார், அந்த வரத்தை தான் கொடுப்பார். அதுக்கு பிறகு என்ன பண்ணுவார், சின்னதாக ஒரு ஆசையை தூண்டி விட்டு வைப்பார். பொண்ணு சேஃபாக இருக்கணும், பையன் படிச்சிருக்கணும், பையன் வந்து வேலை பார்க்கணும், பையன் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். தயவு செய்து ஜாதகம் படிச்சுட்டீங்க, நீங்கள் சொல்லி புரிய வைக்கணும், இந்த காலகட்டம் இப்படி தாம்மா பொண்ணு வரும், இப்படி தாப்பா பொண்ணு வரும், நீங்கள் பண்ணி தான் ஆகணும், இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் நடக்கும், இல்லைன்னா அடுத்த 2 வருஷம் போயிடும். 2 வருஷம் கழிச்சு நீ பண்ணிக்கிறியா, நீ சந்தோஷம்.